தமிழ் சினிமாவோட லிட்டில் சூப்பர் ஸ்டார் மற்றும் காண்ட்ரவர்சியல் ஹீரோன்னு அழைக்கப்பறவா நடிகர் சிம்பு இவருடைய நடிப்புல கடைசியா வெளிவந்த படம் தான் இதுல பல ஹீரோக்கள் நடிச்சிருந்தாலும் இவருடைய கதாபாத்திரம் ரொம்பவே பேசப்பட்டுச்சு இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ நடிகர் சிம்பு நடிப்புல சுந்தர் சி இயக்கத்துல லைக்கா ப்ரொடக்ஷன்ல உருவா படம் தான் வந்தா தான் வருவேன் இந்த படம் பொங்கலுக்கு திரைக்கு வரதா இருந்துச்சு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய பேட்ட படமும் தல அஜித் குமாரோடைய விசுவாசம் படமும் அதே நாளில் திரைக்கு வந்தனால இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுட்டாங்க இதை தொடர்ந்து இந்த படத்துக்காக பல பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இப்போ இந்த படம் வரப்போ பிப்ரவரி ஒன்னாம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா திரைக்கு வர இருக்கு இந்த படத்துக்காக சிம்புவோட ரசிகர்கள் எல்லாருமே வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்துடைய டிரெயிலர் நேற்று இரவு வெளியிட்டிருந்தாங்க இந்த ட்ரெயிலர் யூடியூப்ல வெளியான சில மணி ரொம்பவே வைரலாகி நேரங்களும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மேலும் இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகரிச்சிருக்கு சமீபத்தில் இந்த படத்துடைய ஹீரோ சிம்பு அவர்கள் இந்த படத்துக்காக எந்த ஒரு பேனரும் இல்ல கட் அவுட் இல்ல பால அபிஷேகம் எதுவும் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு ஒரு வீடியோ ஒன்று வீடியோ வெளியானதுக்கு அப்புறம் சிம்பு அவர்களை எல்லாருமே கலாய்ச்சது மூலியமா மறுபடியும் சிம்பு அவர்கள் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு பார்த்தா இது வரைக்கும் தமிழ்நாட்டில இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்காக மிக பிரம்மாண்டமான பேனர்களையும் பிளெக்ஸையும் வச்சு பாலபிஷேகம்ல அண்டா கணக்குல பண்ண சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து இப்போ சிம்புடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு மிக பிரம்மாண்டமான பேனர்களையும் பிளெக்ஸையும் அமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாண்டிச்சேரியை சேர்ந்த நடிகர் சிம்புடைய ரசிகர்கள் எல்லாருமே யாராலுமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வேலையை ஒண்ணு பண்ணிருக்காங்க அது என்னன்னு பார்த்தா நடுக்கடல்ல போய் வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துடைய பேனரை அமைச்சிருக்காங்க இந்த விஷயம் பாண்டிச்சேரியில உள்ள சிம்புடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ள சிம்பு ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்லா மாவட்டங்களில் உள்ள சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே இந்த வந்தா ராஜா வாதா வரும் படத்துக்காக பேனர்களையும் பிளெக்ஸ்களையும் அமைச்சிட்டு வந்துட்டு இப்போ பாண்டிச்சேரியில உள்ள சிம்பு ரசிகர்கள் எல்லாரும் நடுக்கடல பேனர் அமைச்சர் தான் இப்ப ரொம்பவே வயர்லா பரவிட்டு வந்துட்டு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நடுக்கடல பாண்டிச்சேரியில இன்னொரு பேனரே அமைச்சிருக்காங்க அது என்ன படத்தோட பேனர்னு பார்த்தா கடந்த ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் இங்க பிரம்மாண்டமா திரைக்கு வந்த படம் தான் விசுவாசம் அந்த படத்துக்காக பாண்டிச்சேரியில உள்ள தலை அஜித் பெருமாளுடைய ரசிகர்கள் எல்லாருமே பாண்டிச்சேரியில் உள்ள நடு போய் இந்த விசுவாசம் படுறதுக்கான பேனராக அமைச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் இப்போது நடிகர் சிம்புவோடைய ரசிகர்கள் எல்லாருமே பண்ணியிருக்காங்க இது மூலியமா தல அஜித் குமாருக்கு மட்டும் கிடைச்சிருந்த பெருமை இப்போ நடிகர் சிம்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் பாண்டிச்சேரியில் இருக்கிற சிம்புடைய ரசிகர்கள் நடு கடலில் பேனர் அமைச்சது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் திரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க